Hello students, welcome to ECE preparation. நீங்கள் TRB as well as TNEBக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்ட எம்சிக்யூ கொஷின்ஸ் தான் எடுத்து சால்வ் பண்ணிகிட்ருக்கிறோம். அஸ் வெல் அஸ் நம்ம ஃபியூச்சரில் கேட்கக்கூடிய கொஷின்ஸும் எடுத்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெய்லி நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம டெய்லியுமே வந்து என்ன அப்படின்னா 10 கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, இன்னொரு விஷயம், அரியர் வச்சுருக்கிறீங்க, எந்த சப்ஜெக்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அரியர் வச்சு கிளியர் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கான கிளாஸஸ்மே நமக்கு நம்ம சேனலில் எடுத்துகிட்ருக்குறோம் ஆன்லைன் மோடில். ஓகே, ஸோ உங்களுக்கு அதுக்கான நோட்ஸு, மெட்டீரியல் எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ டெக்னிக்கல் ஈஸி ஓரியன்டாக நம்ம எல்லாமே பார்த்துட்ருக்குறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நான் என்ன அப்படின்னா டிஎஸ்பியோட சப்ஜெக்ட் டிஎஸ்பியில் டாபிக் வந்து சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்லேருந்து கொஷின் எடுத்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதில் இன்றைக்கி நான் சூஸ் பண்ணிக்கக்கூடிய கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா டிலேடு வெர்ஷன் ஆஃப் தி சிக்னல் FFT அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிலேடு வெர்ஷன் ஆஃப் சிக்னல் அப்படின்னா டிலே அப்படின்னாலே டிலே அப்படிங்கும் போது இது எந்த டாப்பிக்கில் வரும் அப்படின்னா நம்மளோட சிக்னல்ஸில் ஆப்ரேஷன் ஆன் சிக்னல்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ ஆப்ரேஷன் ஆன் சிக்னல்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஷிஃப்டிங்கு, ரிவர்சிங்கு, ஸ்கேலிங்கு, மல்டிப்ளிகேஷன், அடிஷன், இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா நம்மளோட சிக்னல்ஸோட ஆப்ரேஷன். அதாவது நான் ஒரு சிக்னலை வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிக்னல் கொடுக்குறேன், எதுக்குள்ளே கொடுக்குறேன்னா ஒரு சிஸ்டம்குள்ளே கொடுக்குறேன், எனக்கு அவுட்புட் கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ அப்போது எனக்கு அவுட்புட் வருது அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய இன்புட் சிக்னலுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும். அப்போ நான் அந்த சிஸ்டமில் வந்து ஏதோ ஒரு ப்ராசஸ் ஆனது இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் தான் பொதுவாகவே நம்ம டிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். கொடுக்கக்கூடிய சிக்னலை வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய சிஸ்டம்க்கு பேர் டிஎஸ்பி ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவோம். அது இப்போ நம்ம என்னவாக கொடுப்போம் அப்படின்னா டிஜிட்டல் சிக்னலாக கொடுக்கறதுனால அதை டிஎஸ்பி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா FFTயோட டிலேடு வெர்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு என்ன அப்படின்னா கே அப்படிங்கிற போது, ஸோ ஒரு நிமிஷம், அதாவது கே அப்படிங்கும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம் டிலே அப்ளை பண்ணுறாங்க. அதில் என்னோட கேயோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஷிஃப்டிங் நடக்கும். அது என்ன ஷிஃப்டிங் நடக்கும் அப்படின்னா டிலே ஷிஃப்டிங் நடக்கும். டிலேனா பின்னாடி போயிடும், தட் இஸ் பாஸ்ட்டுக்கு போயிடும். அதுவே என்னோடய கே வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோயேன், நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு அது என்னவாகிடும் அப்படின்னா ஷிஃப்டிங் வந்து அட்வான்ஸாக போயிடும். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இப்போ எனக்கு இது வந்து சிக்னல், எது FFT அப்படிங்கிறது என்னோடய சிக்னல். ஓகேங்களா? இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூவை அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா டிலே இங்கே எங்கே டிலே ஆகிடுது அப்படின்னா ஷிஃப்டிங் வந்து எனக்கு டிலே ஆகிடுது. அப்போது பாசிட்டிவ் வேல்யூனால் K-3 அப்படின்னு சப்ஷூட் பண்ணனா எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இங்கே வேல்யூ கிடச்சிடும். அதுவே கேக்கு நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தங்கும் போது எனக்கு இங்கே இருக்கக்கூடிய சிக்னல் வந்து அட்வான்ஸாக ஷிஃப்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் அதை பேஸ் பண்ணியே நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா FFTக்கு எது கொடுத்தா டிலே ஆகும், எது கொடுத்தனா என்ன கொடுத்தா எனக்கு டிலே ஆகும், பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தா எனக்கு என்ன ஆகும், டிலே ஆகுங்களா? அப்போ எனக்கு பாசிட்டிவ் வேல்யூங்கும் போது கீழே வந்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு இது இருக்குது, FFT ஈக்குவல் டு FFT-3 ஒன்று இருக்குது, T+3 ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக டிலேடு வெர்ஷன்லே வராது. ஏன் அப்படின்னா ப்ரெசன்ட் சிக்னல் FFT இருக்கிறதுனால CND ஆப்ஷனை வந்து நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கவங்கன்னா CNDயை வந்து விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ அது இதுக்கான ஆன்சரே வராது. ஸோ அப்போ நீங்கள் எதை செக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷனை தான் செக் பண்ணணும், பாசிட்டிவ் வேல்யூவா நெகட்டிவ் வேல்யூவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ FFT அப்படிங்கிறது எனக்கு என்னது, FFT அப்படிங்கிறது FFT-3. ஓகேங்களா? ஸோ FFT அப்படிங்கிறது எனக்கு FFT-3. சப்போஸ் நான் T=0 போட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு என்ன கிடைக்கும், FF0=0-3 எனக்கு என்ன கிடைக்கும், -3 கிடைக்குமா? ஸோ அப்போ -3 அப்படின்னா எனக்கு சிக்னல் எங்கே போயிடுது, பின்னாடி போயிடுது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏங்கிற போது தான் எனக்கு என்ன ஆகுதுன்னா டிலே ஆகுது. அதுவே T+3 வச்சுக்கோங்களேன், இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள் FF0. ஓகே, அப்போ எனக்கு இங்கே என்ன வந்துடும், FF3 வந்துடும். FF3 அப்படிங்கிறது எனக்கு என்னது, அட்வான்ஸ்டு. ஓகேவா? ஷிஃப்டிங் தான். அதாவது FF0ல இருக்கக்கூடிய சிக்னல் வந்து ஷிஃப்டிங் ஆகுது, ஆனால் எங்கே நடக்குது, அட்வான்ஸாக ஷிஃப்ட் ஆகுது. அவன் கொஷினில் அவங்க அதையே கேட்கல, டிலேடு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ டிலேடுங்கும் போது -3 தான் பின்னாடி டிலே ஆகுது. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா FT-3 அப்படிங்கிறது தான் எனக்கு ஆப்ஷன் கரெக்ட். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன்.
ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையவே எடுத்து சால்வ் பண்ணிகிட்ருக்குறோம். இதிலேயே லெவல் ஒன் லெவல் டூ அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது. லெவல் ஒன் அப்படிங்கிறது கான்செப்ட் வைஸ் ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம்ஸ், லெவல் டூ அப்படிங்கிறது கேட் லெவலில் எடுத்து சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கேட்க்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த சேனல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது, சம் புக்கில் கூட புரியல அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.